அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர் எஸ்பி மோகன் ராஜா சார், மோகன் சார், மை டிரெக்டர் விஜய் ஸ்ரீ சார், எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கார் சார் எனக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு சரியல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மோகன் சார் கூட நடித்ததும். அவர் கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து உங்களோட சேர்ந்து நானும் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த மூவி. அண்ட் மோகன் சார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் நானும் படிச்சுட்டு வந்தேன், ஆனால் நிக்கல் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அதையும் நான் திருப்பி சொல்ல வரோம்ல. பட் ஐ வுட் லைக் டு தேங்க் மோகன் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறையா டிவியில் பார்த்து ரசிச்சிருக்கோம், பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். முத முதல்ல நேரில் அவர் கூட நடக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ தேங்க் தி என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ கௌஷிக். அடுத்ததாக நடிகர் ஜெயக்குமார் சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி மோகன் சார் தான். நான்லாம் நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது, அதனால் அவருக்கு வயசாகிடுச்சுன்னு நான் சொல்ல வரல சொல்கிறேன், அவர் இன்னும் அப்படியே தான் இருக்கார். ஸோ அப்போ சின்ன வயசில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு, நாங்கள் படம் பார்க்கும்போது அவரு கூடவே நான் நடிக்கிறதுங்கிறது வந்து நிஜமாலுமே எனக்கு ரொம்ப பெரிய ஐம் பிளஸ்ட். அவர் தான் நான் சொல்லணும், அதுக்கு நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டீமே நீங்கள் இது ஃபில்ம் வந்து டைரக்டர் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை நான் வந்து ரியலாக இவர்கிட்ட தான் அதை நான் பார்த்தேன். கம்ப்ளீட்லி இட்ஸ் அவர் கையில் தான் எல்லாமே இருக்கும். அவர் எங்களை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எங்களை கொண்டு போயிருக்கார் டைரக்டர். அவர் ரொம்ப தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், ஐ நெவர் பி அவர் எப்போவுமே வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அவர் எங்களோட வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், திடீர்னு தண்ணி எடுத்து கொடுப்பார், நிறைய இட் இஸ் லைக் எல்லாரும் எல்லார் வேலையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் புதுசாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருமே இந்த ஆக்டர் ஹேண்ட்லிங்கிறது வந்து ரியலி டைரக்டர் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக். தேங்க்யூ வெரி மச், ஆல் தி வெரி பெஸ்ட். டீசர்லாம் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு மியூசிக் வாஸ் வெரி நைஸ், எடிட்டிங் ஆல்சோ இட்ஸ் ரியலி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் சார், தேங்க்யூ வெரி மச். இது நாங்கள் தயாரிக்கும் முதல் படம், ஏற்கனவே பவுடர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் படம் வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஏன்னா மோகன் சார் வந்து எவ்வளோ படங்களில் பார்த்து ரசிச்சிருக்கோம், அவரோட சாங்ஸ்லாம் கேட்டிருக்கோம். பட் அவருக்கு வந்து நான் வந்து கம்போஸ் பண்ணி அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி சாங் பண்ணி அவர் வந்து அதில் அவர் நடிக்கிறாருன்ற போது அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டீசர் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா நல்ல ஒர்க் வந்துட்ருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன் ராஜ் சார் அண்டு டைரக்டர் விஜய் ஸ்ரீ சாருக்கு மிக்க நன்றி. அண்ட் சாங் படம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் ஃபுல் ஸ்விங். சீக்கிரமே உங்களுக்கு சூப்பரான ஒரு விருந்து காத்திருக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகை அனித். பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், நம்மளுடைய தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். எனது தம்பி ஆர்வீர் தம்பி நிக்கில் முருகனுக்கு நன்றி. அவர் என்னை அறிமுகப்படுத்தினது அண்ணன் அண்ணன்னு. அவர் வந்து வயசை கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. பட் இருந்தாலும் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷ்னல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா மோகன் சார். அவருடைய படங்கள், பாடல்கள் அது எல்லாருக்குமே தெரியும். அதில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பெரிய ஃபேன், மோகன் சாரோட பெரிய ஃபேனு. அதில் மெல்லத்து வந்த கதவெல்லாம் வந்து முன்னாடிலாம் இந்த விசிஆரில் படம் போட்டு பார்க்குற பழக்கம் இருக்கும். ராத்திரி போட்டாங்கன்னா விடிய விடிய ஒரு பாட்டு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வரும், அதில் வந்து அவருடைய ஆக்ஷன் மட்டும் வந்து லூப்பில் போட்டு பார்ப்பாங்க. அதாவது பாடினவங்க பாடினது எஸ்பிபி சார்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இருந்தாலும் மோகன் சாரோட ஆக்ஷன் பார்க்கும்போது அதுக்கு ஒரு பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பார் அந்த பாட்டுக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பார்த்து பழகின ஒரு ஆர்டிஸ்ட்டை முதல் முறையாக வந்து இயக்குனர் விஜய் ஸ்ரீஜி அவர்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறிமுகப்படுத்துகிறார். எங்கள் அம்மா கேட்டாங்க, மோகன் சாரோட இன்றைக்கி படம் நடிக்கிறேன் அப்படின்னு. அவர் உங்கள் உடனே கேட்டாங்க, அப்படியா பார்த்தையா பேசினியா சிரிச்சாரா அப்படின்னு. சிரிச்சாரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு, இல்லை சிரித்தா சிங்கப்பூர் தெரியுதா அப்படின்னாங்க. ஏன்னா அவர் அழகாக இருக்கும், அவ்வளோ சிரித்தாருன்னா அவ்வளோ அழகு.
ஸோ அந்த இதை வந்து இன்னமும் ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் மோகன் சார் எங்கேயுமே சிரிக்கலை. ஏன்னா பயங்கர கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் நானும் அவர்கிட்ட போய் பக்கத்துல டைலாக் பேசும்போதுலாம் என்னையும் ரெண்டு தடவை முறைச்சி தான் பார்த்தார். சார் ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னு அப்பவும் முறைச்சி தான் பார்த்தார். ஏன்னா அவர் கேரக்டராகவே கொஞ்சம் வாழ்ந்துட்டார். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு சக நடிகர்கள் அப்படிங்கும் போது எனக்கு சிங்கம்புலி அண்ணனோட காம்பினேஷன். சிங்கம்புலி அண்ணன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட பகிர்ந்துட்டார். நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோலாம் பண்ணோம், அது பயங்கர வைரலாக போச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து இன்னொரு இதுன்னா மியூசிக், இன்றைக்கி டீசர் பார்க்கும்போது தான் தெரியுது, பிரசாந்த் அவருடைய மியூசிக்கும் அதே சமயத்தில் குணா அவருடைய எடிட்டிங்கும் அண்ட் மோகன் சார் பார்க்கறதுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாகவும் பயங்கர எக்ஸைட்டடாகவும் இருக்குது எங்களுக்கே அந்த எப்படி அந்த ஆக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த வகையில் வந்து இயக்குனர் விஜய்ஸ்ரீ வந்து இதில் ஒரு கம்ப்ளீட்டாக அவருக்குன்னு ஒரு தடத்தை வந்து பதிச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அண்ட் வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அது என்ன தெரில, நான் நடிக்கிற படத்துக்கு மட்டும் தொகுப்பாளினியே வரமாட்டேங்கிறாங்க. எப்பவுமே இந்த மாதிரி நிகில் முருகன் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து தொகுப்பாங்க, அவர் வந்து பேசிடுறாரு. ஆனால் வழக்கமாக ப்ரெஸ் மீட்னா ஒரு பெண் வந்து அறிமுகப்படுத்துவாங்க, அப்போ கூட வந்து சிங்கம்புலி அண்ணன் சொன்னார், சிங்கம்புலி அண்ணன் சொன்னார் அவர் வந்து இந்த மாதிரி யாராவது தொகுப்பாளின்னு தான் நான் கூட பேசி நான் ஒரு ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துருப்பேன், நிக்கிலுங்கிறனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னாரு. அது மாதிரி பல பேருக்கு வருத்தத்தை தெரிவித்து கொண்டார் நிக்கில் அண்ணன் அவர்கள். அண்ட் எப்படி வந்து இவர் ஒரு லிஸ்ட்டு சொன்னார், அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. ஒரே நாளில் ரிலீஸ் ஆன மூணு படங்கள், வெற்றி படங்கள், அதுவும் சிலோ ஜூப்ளி படங்கள்னு. அன்று மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி மாதிரி இன்றைக்கி கோவை எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள். தொடர்ந்து அவருக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தயாரிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பிக்கையோடு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ப்ரொடக்ஷன். அண்ட் இன்னும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும், அதில் நாங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. வாய்ப்பளித்த விஜய் ஸ்ரீஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவருடைய ஆக்ஷன் என்றைக்குமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தப்பே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய கேமரா வச்சதும் சரி, அவருடைய விஷுவலும் சரி, அவருடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி. தேங்க்யூ. இதுவும் நிறையா பேரை நிறையா பேச போகிறான்டா, தண்ணியெல்லாம் குடிக்கிறான்னு பார்க்குறேன். ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சகோதரர்கள், சினிமா கலைஞர்கள், எனது தம்பிகள், மூத்தவர்கள், தயாரிப்பாளர்கள், சக நடிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏப்ரல் 14th சித்திரை மாதம் 1st ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதில் கலந்துக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு புண்ணியம் வேணும். அது கரெக்டாக அந்த 14th வச்சுருக்காங்க. இந்த ஹரா படம் நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண நான் கடவுளில் ஒரு பாட்டு இருக்கும், ஹர 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 மகாதேவ் அப்படின்னு. அதில் கொஞ்சம் போல் ஹரான்னு வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த படம் வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு சரவணன், எல்லோரும் 3 நிமிஷம் 2 நிமிஷம் பேசினாங்க, அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக வராது, எஞ்சி பண்ணி எடிட் பண்ணி ஒதுக்குற அளவுக்கு கொஞ்சம் பேசலாம். இந்த படத்தில் வந்து வாய்ப்பு வந்து சரவணன் அப்படின்னு சொல்லி, அதாவது அவர் பேர் வந்து எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பார், அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க. அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ள ஒரு படம் பண்ணு அப்படின்னு. இந்த படத்தில் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்ம நிகில் முருகன் ஹீரோவாக நடித்த ஒரு படம் பவுடர். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார், நான் போனேன். எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. போனால் நம்ம ஒரு 132 படம் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டைரக்டரை பற்றி சொல்லிடுவோம். அங்கே போனால் பேப்பரை பிளேஸை பார்க்குறாரு, பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு, சிங்கம் புலியா வாங்க இப்படி திரும்புங்க, என்னடா வண்டி ஓட்டி வர்றீங்க, சரி அடுத்து ஒயிட் ஷர்ட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும், மிட் ஷர்ட்டில் இதை சொல்லிட்டு அந்த பக்கம் போங்க, என்னன்னே தெரியாது, என்னடா இது அப்படின்பாரு. இல்லை இதில் வரல ஒயிலில் எடுக்கலாம், அது அந்த கேமரா இருக்குது பாருங்கள் அப்படின்பாரு.
எப்பயுமே செட்டில் ஒரு மூணு கேமரா வச்சுருப்பார். அப்பயே பார்த்தேன் மூணு கேமரா இருக்கும், நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது, வேறு வேறு கேமரா இருக்கும், இது டைட்டிலில் வந்துடும், இது ஒயிலில் வந்துடும், அதுவும் பாரு இதுவும் பாரு இதுவும் பாரு அப்படி எடுப்பார், நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார். அதுதான் விஜய் ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும். அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம். இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன், அங்கே வந்து இவர் வர்றாரு என்னோடய ஹஸ்பண்ட் எடுக்கிறாங்க நான் வர்றேன்னே நீங்கள் வாங்கினாரு. போனேன், ஒரு நாள் ஷூட் பண்ணேன், மறுநாள் காலையில் இடி போல் ஒரு செய்தி, யாருக்கோ டெத்து வீட்டு போயிட்டு வந்துருக்கவர் டிரைவர் தூங்கிட்டார், ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி நாலு உருண்டு உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸ் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன். அப்புறம் இன்னொரு ஃபோனு, சார் நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலான்னு. அந்த மனுஷனுக்கு டைரக்டருக்கு ஒரு 30 ஆப்ரேஷன். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்னடா இது இந்த இப்படி ஆயிடுச்சு, என்னென்னமோ கதையை சொன்னாரே சினிமாவில், என்னென்னமோ செய்யணும்னு சொன்னாரே, என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 மாதம் கழித்து வாங்க கோயம்புத்தூருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் போகிறேன், அந்த கம்பியை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து வர்றாரு. 3rd floor, 4th floor ஒரு ஸ்லம் கிளியரன்ஸு பில்டிங்கு, அங்கே மேலே வர்றாரு. நான் சொன்னேன் கனெக்ஷன் போட்டு சிசிடிவி கீழே வைங்க, இங்கேருந்து ஆக்ஷன் கட் சொல்லுங்கள், க்ளோஸ் டு டைட்டர் வாய்ட் லிட்டில் பேக், இவரே லென்ஸு சொல்லுவார், 50, 45, 75 ஏதாவது சொல்லுங்கள் அங்கே எடுக்கட்டும், கரெக்ஷன் நீங்கள் மேலே வரீங்க, வரலாம்னே வரேன் அப்படிம்பார். ஸோ அந்த தொழில் பக்தி தான் இன்றைக்கி April 14th இங்கே வந்து அவரை உட்கார வச்சுருக்கு. இந்த ஹரா மாதிரி இல்லை, இன்னும் நிறையா படங்கள் அவர் எடுக்கணும். அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கும், ஏன் சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் கேட்டோம்னா மௌன் சார், சார் இவரை வேணும் அங்கே கீழே ஓச்சலுங்க சார் பார்த்துக்கலாம்னு. அவர் கேட்க மாட்டாருங்க, அவர் எல்லா ஷாட்டுமே பார்ப்பாருங்க, அவர் டயர்டாக மாட்டாருங்க, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மோகன் சார் சொல்கிறார். ஸோ இந்த விஜய் ஸ்ரீ, நானே ஒரு 4 மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன், ஸ்ரீ விஜயா விஜய் ஸ்ரீ ஜியா என்னடான்னு. அப்புறமேல தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேன், விஜய் ஸ்ரீ, ஓ சரி நல்ல படம்னு. நல்ல டைரக்டரு, நல்ல உழைப்பாளி, ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார். ஈஸியாலாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது. அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான் ஏர்முகம்தான், ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை போட்டிருக்கீங்க, நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டிருக்கேன். இந்த கருங்காலி என்ன செய்ய போகுதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம், என்ன செய்யும் முருக மாலை நல்லது தான் செய்யும். ஆக விஜய் ஸ்ரீ சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நான் பார்த்தோம், ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், செகண்ட் டைம் பார்த்தேன், த்ரீ டைம்ஸ் போட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ட்ரெய்லராக பார்த்தேன், செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன், தேர்ட் டைம் பார்த்தேன் ட்ரெய்லரோட ஷார்ட்டு என்னென்ன, 43 ஷார்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, எமோஷனலாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்டேட்டடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு. எடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், 1-2 தான் குறையும், ஆனால் கரெக்டாக எண்ணிட்டேன். அப்புறம் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஆதவன்கிட்ட சொல்லிடலாம், முன்னாடியே நான் வந்துட்டேன்னா கதாநாயகி பக்கத்தில் உட்காரவீங்க, அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிட்டாரு. அடுத்த ஃபங்க்ஷன்லையாவது பேசிட்டு இல்லை, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல, நீங்கள் எந்த ஊரும்பாங்க, அவங்க கேரளாம்பாங்க, நாங்கள் பெரியவளம்போம், அவங்க ஆந்திராம்பாங்க, சாப்பிட்டேலாம்போம், அவங்களுக்கு புரியாது, பார்த்து முறப்பாங்க, அப்புறம் தள்ளி வைக்காங்க, ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அடுத்ததாக பேசணும்னா அனுமல் மேடம்க்கு பற்றி பேசணும். அவங்களோட அந்த அயலின் வெப் சீரிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ கூட ஒரு
மிஸ்கின் சார் படத்துக்கு ட்ரெயின் ஷூட்டிங் போயிட்டுருக்கையில் அங்கே ஒரு வெப்சீரீஸ்க்கு வந்திருந்தாங்க. ஹார்ட் பீட்னு ஒரு படம். ஆமாம், அவங்க வெப்சீரீஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து ஏதாவது ஒன்று சொல்லலாம் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிக்சரில் ஒரு எத்து எத்துறாங்க, இப்படி அமைதியாகவே வீட்டுக்கு போயிடலாம் வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் கேட்பாங்க, என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொல்கிறேன் மேடம் சொல்கிறேன் மேடம்னு சொல்லிகிட்டே போயிடறேன். அப்புறம் மற்ற நடிகர்கள் எல்லாம் தம்பியெல்லாம் நிறையா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூரில் கூட்டம் கூட்டமாக தான் வச்சு எடுத்துருந்தார் டைரக்டரு. என்ன இவ்வளோ செலவாகுதே என்ன ஏது இல்லை ஆகட்டும்னு. மோகன் சார் படம் நம்ம படமா, மோகன் சார் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாரு, அவரை திருப்திப்படுத்தணும், ஜனங்களை திருப்திப்படுத்தணும், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம்னா எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எடுத்தாச்சு. எடுத்தாச்சுன்னு ஒரு டைரக்டர் இருக்கார், அந்த ப்ரொடியூசர் என்ன செய்வார், டைரக்டர் ஒரு மாதிரியாக இருக்கார், இந்த படத்தை என்ன பண்ணுறது, ஒரு பெரிய கேமராமேனை கொடுப்பார் சார். அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுங்கன்னு. கேமராமேனை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க சொல்கிறத எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் எல்லாத்தையும் வச்சிடாதீங்க, நீங்கள் பார்த்து எடிட் பண்ணுங்க, எடிட்டர் வைப்பாங்க. எடிட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லரை அவர் கட் பண்ணுவேன்னா சேனலில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த படத்தை கேமராமேன் நீங்கள் கிரேட் பண்ணவேன்னா இது ஸ்பெஷலிஸ்ட் பாம்பேயில் ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு கிரேட் பண்ணும்பாங்க. சரி, இந்த கிரேட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சுன்னா இது எந்த சேனலில் போடலாம் ட்ரெய்லர் அப்படிம்பாங்க. அதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்படி போடுறது, அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி போடுறது, சரி இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பண்ணி எப்படி வேறு ட்ரெண்ட் ஆக்குறது, அதுக்கப்புறம் புர்ஜு துபாயில் டாலஸ்ட் பில்டிங்கில் துபாயில் ஒரு நாளைக்கு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம பிக்சரோடு சேர்த்து ஃபேஸை போட்டுருவோமாம்போம். அப்புறம் கனடா அமெரிக்காவிலலாம் இந்த படத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுவோம். அப்படி தான் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணி ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார். இப்போ டைரக்டரை பற்றி பேசியாச்சு, அனுமல் மேடத்தை பற்றி பேசியாச்சு, இனி வெள்ளி விழா நாயகன் அவரை பற்றி தான் பேசணும். தேடும் பாவை தவிக்க துடிக்க நேற்று வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி போட்டால் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர் சொன்னாரே, அவர் மைக்கை பிடிச்சி பாடின படமே 5 தான் அப்படின்னாரே, அந்த 5 படமே 5 வருஷம் ஒன்று என்ன செய்கிறது, அந்த படம் ஒரு நாள் ஓடிந்தால் மறந்துடுவோம், 2 நாள் ஓடிந்தால் மறந்துடுவோம், 5 வருஷம் ஓடுது, நேற்று டிவியில் ஓடுது, இன்றைக்கும் ஓடுது, சைடில் இப்படி வைக்கிறாரு, ஜில் 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 மனதில் ஒரு தல் 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 காதல், என்ன ஜில்லு மனதில் தள்ளு காதல், ஆனால் ரசிக்கிறமே அந்த பாட்டு. ஒரு பாட்டு இருக்குது ஏவிஎம் படத்தில் மெல்லத்திருந்த காதல், துளசி நல்லவதான் பொறுப்பு உள்ளவதான் பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், ஓ பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான், எப்படி எப்படி பொருத்தம் இருக்கு ஜோராகத்தான், ஓ பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு ஜோராகத்தான். என்னடா இது, இந்த பாட்டுக்கெல்லாமடா நம்ம கையை தட்டிருக்கோம், என்னடா சோறாக இருக்கு ஜோராகத்தானா, நம்மளும் பாட்டு எழுதிடலாமடா, நம்மளும் உட்காந்து இருக்கா ஓரமா போகிறா வேகமாக இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றாங்க. அது மணிவண்ணன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் வந்து ஸ்வாதி, ஸ்வாதி எஸ் பிள்ளை, நான் வந்து கேரளா ஆலப்பி. ஆக்சுவலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மூவி வந்து எனக்கு ஒரு லக்கான மூவி, அதுக்கு காரணமே டைரக்ட் சார் தான். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்ட் சார் அண்ட் எல்லாருக்கும், இந்த மூவி ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மோகன் சாருக்காக இருந்தாலும் அனுமோல் அனித்ரேஷி எல்லாருக்குமே, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் மீ. எல்லாருமே நல்லா சப்போர்ட்டாக ஜோலியாக ஸ்வீட்டாக இருந்தது. எனக்கு வந்து அவ்வளோ தமிழ் தெரியாது, அது வந்து கரெக்டாக டைரக்ட் வந்து சொல்லித்தரேன். அதே மாதிரி தான் மோகன் சாரும் ஸ்வீட்டாக, எனக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்டாக ஸ்வீட்டாக சொல்லித்தரேன்.
இந்த மூவி ஒர்க் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு எவ்ரிவன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. அடுத்ததாக இசையமைப்பாளர் ரிஷாந்த். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் எஸ்பி மோகன்ராஜ் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் கொடுத்தாரு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மோகன் சாருடைய படங்களை பார்த்து அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பீரியடில் பார்த்துட்டு இருந்த ஒரு டைரக்டர் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய படத்தை கட் பண்ணுறதுன்றது வந்துட்டு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு அந்த வாய்ப்பு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்கல. பவுடர் படத்தில் நானும் டைரக்டரும் உட்காந்து ஒர்க் பண்ண அந்த டைம்லேருந்தே சார் வந்துட்டு மோகன் சாரை ஃபாலோ பண்ணி, விஜய் ஸ்ரீஜி சார் மோகன் சாரை ஃபாலோ பண்ணி இந்த படத்துடைய இந்த படத்தில் என்னை எடிட்டராக வந்துட்டு போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அதில் ரொம்ப பெரிய ரோல் வந்துட்டு விஜய் ஸ்ரீஜி சாரும் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காரு மோகன் சாரை. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரியான ஒரு புதுவிதமான மோகன் சாரை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப புதுசாக நீங்கள் எல்லோரையுமே பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. முடித்ததும் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்ஸில் வந்து பார்க்கணும். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக ஸ்வேதா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த மூவியோட ஒரு பாட்டாக இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மூவியில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து நான் வந்து மோகன் சாரோட எல்லா பாடல்களோடையும் பெரிய ஒரு ரசிகை. அவர் கூடவே நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். சார் கூட ஆல்ரெடி நான் பவுடர் மூவி பண்ணியிருக்கேன். இது சார் கூட பண்ணுற ரெண்டாவது மூவி. ரொம்ப சந்தோஷம். அண்ட் மூவி கூடிய சீக்கிரமாக தியேட்டரில் வரப்போது எல்லோரும் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் கௌஷிக்.